25 வருடமாக காதல் செய்யும் அஜித் சாலினி. ரீல் ஜோடியாக இருந்து ரியல் ஜோடியாக மாறிய எத்தனையோ பிரபலங்களை நாம் பார்த்திருப்போம். அதில் சில பிரபலங்கள் மட்டும்தான் கரம் பிடித்த காதல் வாழ்க்கையுடன் கடைசி வரை வாழ்ந்து வருகிறார்கள். இந்த லிஸ்டில் மனம் ஒத்தும் தம்பதிகளாக 24 வருடங்களுக்கும் மேலாக அதே காதலுடன் அஜித் மற்றும் ஷாலினி நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். இதை ஒரு பேட்டியில் சினிமா விமர்சகர் செய்யாறு பாலு கூறியிருக்கிறார். இதை தொடர்ந்து நடித்து வந்த அஜித்துக்கு ஷாலினியை பார்த்ததும் திடீரென்று காதல் ஏற்பட்டுவிட்டது. அதாவது அமர்கலம் படத்தை எடுத்த அஜித்துக்கு மிகவும் நெருங்கிய நண்பராகவும் இருந்தார். அப்போது இந்த படத்தில் நடிப்பதற்கு ஷாலினியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஹீரோ யார் என்று சொல்லாமலே சரண் கேட்டிருக்கிறார். ஆனால் ஷாலினி அந்த படத்தில் நடிக்க விருப்பம் இல்லாததாக கூறிவிட்டார். இதை தெரிந்து கொண்ட அஜித் ஷாலினி வீட்டு நம்பரை வாங்கி நேரடியாக ஷாலினிக்கு போன் பண்ணி இந்த படத்தில் எனக்கு ஜோடியாக நடியுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அதன் பின் தான் ஷாலினிக்கு அமர்கலம் படத்தில் அஜித் ஹீரோ என்பதை தெரிய வந்திருக்கிறது. உடனே நடிப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் அஜித் என்றால் ஷாலினிக்கு ரொம்பவே பிடிக்கும். தீவிர ரசிகையாக பல படங்களில் ரசி பார்த்திருக்கிறார். இப்படி ஆரம்பித்த படப்பிடிப்பில் அஜித் ஷாலினியின் கண்ணழகில் சொக்கி போயிருக்கிறார். அவ்வப்போது இருவரும் கண்ணாலேயே பேசி சிரித்திருக்கிறார்கள். இதை பார்த்து மொத்த யூனிட்டுமே புரிந்து கொண்டது இவர்களுக்குள் காதல் இருக்கிறது என்று. அத்துடன் அஜித் இயக்குனர் சரணிடம் இந்த படத்துல நடிப்பதற்கு தொடர்ந்து 10 நாள் கால் ஷீட் கொடுக்கிறேன், நீ என்ன பண்ணுவ ஏதோ தெரியாது, அந்த 10 நாளுக்குள் படப்பிடிப்பை முடித்து விடு என்று கூறியிருக்கிறார். அதற்கு சரண் ஏன் என்று கேட்கும்பொழுது, சீக்கிரம் படத்தை முடிக்கவில்லை என்றால் நான் ஷாலினியை இன்னும் அளவுக்கு அதிகமாக காதலி ஆரம்பித்து விடுவேன், அதனால் பிரச்சனை எதுவும் வராமல் தவிர்ப்பதற்காக தான் சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை ஷாலினி கேட்டு வெட்கத்துடனே புன்முறுவல் செய்து அஜித்துக்கு சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார். காதலித்த ஷாலினியை கரம் பிடித்து விட்டார். அதன் பின் ஷாலினியை நடிப்பதற்கு முழு மனதுடன் அஜித் சம்மதம் கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் அலைப்பாயுதே படம் வந்ததால் ஷாலினி நடித்தார். ஆனால் அந்த படத்தில் ஓவர் நெருக்கம் ரொமான்டிக் என்று அதிகமாக காட்டியதால் பொறாமைப்பட்ட அஜித் இது ஷாலினிக்கு செட் ஆகாது என்றும் இனி நடிக்க வேண்டாம் என்று நடிப்பதற்கும் தடை போட்டு விட்டார். ஷாலினி அஜித் சொல்வது ஏதுவாக இருந்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையில் அப்பொழுது எடுத்த முடிவால் இப்பொழுது வரை எந்த ஒரு படங்களிலும் நடிக்காமல் சினிமாவை விட்டு ஒதுங்கிவிட்டார்.